வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், காசி ரவிச்சந்திரன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்மளுடைய சினர்ஜி வின் சேனல் தான். ரைட். நம்மளுடைய இந்திய வரலாற்றில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பாடத்தில் ரொம்ப படிச்சிருப்போம். அதில் குறிப்பாக 3A அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது அக்பர் த கிரேட், அலெக்சாண்டர் த கிரேட் அண்ட் அசோகா த கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மூன்று பெரும் மன்னர்கள். இந்த வரிசையில் கொஞ்சம் சின்ன மன்னராக இருந்தாலும் புகழும் கீர்த்தியுமாக ரொம்ப ரொம்ப பேசப்பட்டவர் தான் நம்மளுடைய அந்த சிவாஜி மகாராஜ். அவரோட வாழ்க்கை வரலாறு என்ன, அவர் வந்து முகலாய பேரரசில் எப்படி அந்த ஜெயிலேருந்து தப்பிச்சார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான நிகழ்ச்சி தான் அது. அந்த கூடை வழியாக எப்படி தப்பிச்சார் அப்படின்னு பார்க்கலாம். சரி, இப்போ வந்து இவ்வளவு சிவாஜிக்கு வந்து இவ்வளோ பேர் கிடைக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமே குறைந்த எண்ணிக்கையிலான படை வீரர்களை வச்சுக்கிட்டு, அந்த கிட்டத்தட்ட அவருடைய படை வீரர்கள் வந்து சுமார் எண்ணிக்கை வந்து 5000 இல்லை 6000 தான். ஆனால் இத்தனை வீரர்களை வச்சுக்கிட்டு முகலாயர்கிட்ட கிட்டத்தட்ட வந்து லட்சக்கணக்கான போர் வீரர்கள் இருந்தாங்க. அதுக்கு ஜெயிச்சதுக்கு மிக முக்கிய காரணமே அந்த காமினி காவா அப்படின்னு சொல்லிட்டு மராத்தியில் சொல்லக்கூடிய, அது என்ன அர்த்தம் அப்படின்னா கொரில்லா தாக்குதல் முறை அப்படிங்கிறது தான். கேமஃப்ளாஜ்மெண்ட் மெத்தட் அப்படிம்பாங்க. சீயிங் த எனிமி அண்ட் வித்தவுட் பீயிங் சீன் பை த எனிமி அப்படிங்கிறது, எதிரிகளை நாம் பார்த்து கொண்டு எதிரிகள் நம்மை பார்க்காத வண்ணம் கோட்டை மேலிருந்து தாக்குதல் நடத்துறது. ரொம்ப ரொம்ப அற்புதமான போர் யுத்திகளெலாம் கையாண்டார். அதை முழு விவரத்தையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நண்பர்களே, நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சினர்ஜி வின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். சத்ரபதி சிவாஜி மகாராஜ் மன்னர். சத்ரபதி சிவாஜியோட ஒரிஜினல் பெயர் சிவாஜி ராஜே போன்ஸ்லே அப்படிங்கிறது தான். பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி 1627 பிறந்தார். அவர் பிறந்த இடம் சிவனேரி, புனே மாவட்டத்தில் உள்ள இடம் தான் அது. அவருடைய அப்பாவுடைய பேர் வந்து சாகாஜி போன்ஸ்லே அப்படிங்கிறது. அப்பா டெக்கானில் இருந்த ஒரு சுல்தான்கிட்ட ஒரு சின்ன படைக்கு தளபதியாக இருந்தார். அம்மா பேர் ஜிஜாபாய். இவருக்கு சாம்பாஜி மற்றும் ராஜாரான்னு ரெண்டு பசங்க, மேலும் 6 பெண் குழந்தைகள். ஒரு இந்து ராஜ்யம் எப்படியாவது அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட ஒரு வெறியோடு தான் இருந்தார் சிவாஜி. முதல் முதலில் அந்த பிஜப்பூர் சுல்தான்களை தான் எதிர்த்து போரிட்டு கொண்டே இருந்தார். அதன் பிறகு மொத்த முகலாய சாம்ராஜ்யத்திற்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கினார். நன்கு நெறிப்படுத்தப்பட்ட, ஒழுங்கு அமைக்கப்பட்ட இராணுவ நிர்வாக அமைப்பு அவரிடம் இருந்தது. ஏற்கனவே சொன்ன மாதிரி கொரில்லா தாக்குதல் முறையில் இவர் அடிச்சிக்க ஆளே கிடையாது. இப்போ மாதிரி படை அப்படின்னா முப்படை இப்போ இருக்குது, விமானப்படை, கப்பற்படை, தரைப்படைன்னு இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் எந்த ஒரு மன்னருக்குமே தரைப்படை மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதுலேயும் ஒரு வித்தியாசமாக சிவாஜியிடம் ஒரு கப்பற்படையும் இருந்தது. கானோஜி ஆஸ்ரே அப்படிங்கிற அவருடைய நெருங்கிய நண்பர் தான் அந்த கப்பற்படைக்கு தளபதியாக இருந்தார். அவர்கள் பல போர்ச்சுகீசிய ஆங்கிலேயர கப்பல்கள் கூட மடக்கி பிடிச்சு வைத்திருந்தார். இதனாலேயே மன்னர் சிவாஜிக்கு இந்திய கடற்படையின் தந்தை அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. சிவாஜியின் இளமை காலத்தில் இந்த டெக்கான் பகுதி முழுவதும் 3 சுல்தான்கள் வசம்தான் இருந்தது. அவங்க வந்துட்டு பிஜப்பூர், கோல்கொண்டா மற்றும் அகமத் நகர். இந்த அகமத் நகர் பகுதியில் தான் நம்மளுடைய இன்றைய ஷீரடி, அந்த எல்லோரா குகைகள் எல்லாமே அங்கே வருது. சிவாஜியோட கல்வி மற்றும் போர் முறைகள் அனைத்துமே கற்றுக் கொடுத்தவர் அவருடைய ஆசிரியர் தாதாஜி கோண்டே அப்படிங்கிறவர் தான். அவர் தான் பலவிதமான போர் வித்தைகள் எல்லாத்துக்கும் சிவாஜிக்கு கற்றுக் கொடுத்தாரு. சிவாஜியோட உற்ற நண்பர்கள் தான் அந்த படை தளபதியாக எல்லாருமே பதவியேற்றனர். சிவாஜியின் மேல் மிக்க மதிப்பும் மரியாதையும் வச்சுருந்தாங்க அவங்க. அவருடைய சிவாஜியோட தகப்பனார் வந்துட்டு படைப்பிரிவிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு ஒரு காட்டு வேட்டையின் நிகழ்ச்சியின் போது இறந்து விட்டார். அதன் பிறகு தான் சிவாஜி கொஞ்சம் கொஞ்சமாக படைகளை ஒன்று திரட்டி சின்ன சின்ன கோட்டைகளாக கைப்பற்றிக்கிட்டே வராரு. இது சுல்தான்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இந்த குரிதால் தாக்குதல் முறைகள் அவங்களுக்கு ரொம்ப பழக்கம் இல்லாததுனால நிறைய கோட்டைகள் அவங்க கையை விட்டு போயிடுச்சு. இந்த திடீர் திடீர்னு தாக்குதல் நடத்து மறைஞ்சிருந்து தாக்கிட்டு ஓடி போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால பல கோட்டைகளை இழந்து விட்டார்கள். இந்த தகவலானது மாமன்னர் அவுரங்கசீப்புக்கு போச்சு. அவர் அப்படியா, சரி நான் இதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அமுச்சு வச்ச ஆள் தான் அப்சல்கான். அப்சல்கான் பேரை கேட்டாவே சும்மா நடுங்கும்னு சொல்லுவாங்கள்ல, உண்மையில் அப்படி ஒரு படை தளபதி தான் அவர். கிட்டத்தட்ட வந்து 6 அடி ஹைட்டு, ஆஜானு பாகான தோற்றம். அந்த அவுரங்கசீப்போட படை தளபதிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ரொம்ப ஒரு ஏகப்பட்ட படைகளில் வெற்றி கொண்டு ஒரு மமதையோடு தான் இருக்கார். எப்படியும் வந்து சிவாஜியை வந்து நம்ம சாகடிச்சுட்டு அதன் மூலயமாக தன்னுடைய மன்னர்கிட்ட வந்து ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்காரு. சிவாஜியை வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் சமாதானமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒற்றர்கள் மூலமாக சொல்லி அனுப்புகிறாங்க. சிவாஜி அவரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக வர்றார். அந்த மண்டபத்தில் வந்த உடனே எந்த விதமான ஆயுதங்களும் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதான் ஒரு ஒப்பந்தம். வந்த உடனே இவர் அவர் வந்து அப்சல்கான் வந்துட்டு சிவாஜியை வந்துட்டு சக்கரவர்த்தி சிவாஜியை வந்துட்டு அவர் கட்டி பிடிக்கிறார். கட்டி பிடிச்ச உடனே அந்த கத்தியை எடுத்து அவருடைய சிவாஜியோட முதுகில் குத்திடுறார்.
இதை வந்துட்டு எதிர்பார்த்து தான் சிவாஜி வந்தார். எதிர்பார்க்காமல எதிர்பார்த்து நடக்கும்னு ஏதாவது தெரியும், இப்போ எதிர்பார்த்து வந்தார். அவர் உடனே நசிச்சிட்டாரு, அவருடைய லெஃப்ட் ஹேண்டில் அந்த இரும்பால் செய்யப்பட்ட புலி நகம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாரு, அதை அப்படியே எடுத்து அவருடைய வயிற்றுலேயும் சொறியிடுறாரு. ரொம்ப கடுமையான ஒரு போராட்டம், அப்சல் கான் வந்து இறந்துடுறார். இது முகலாய படைகளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய தோல்வி தான். இதை சிவாஜியோட அதன் பிறகு வந்து சிவாஜியோட வீர வரலாற்றை சொல்லும்போது இதை தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அப்சல் கான் இப்படி தான் இறந்தார். அதன் பிறகு சிறிது சிறிதாக பல கோட்டைகளை கைப்பற்றினார் சிவாஜி. அதாவது பிஜப்பூர், கொங்கன், கோலாப்பூர், பன்ஹாவாலா கோட்டை, இப்படி எல்லா கோட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றிக்கிட்டே வராரு. இது மன்னர் அவுரங்கசீப்புக்கு நல்லா தெரிஞ்சாலும் அவருக்கு அங்கே ஆப்கானிஸ்தானில் இருந்தும் டெல்லியிலையும் வர பல்வேறு பிரச்சனைகள் இருந்ததுனால சிவாஜியை கவனிக்காமல் கொஞ்சம் விட்டு வச்சுருந்தார். இந்த நிலைமை வந்து சுமார் ஒரு வருட காலம் நீடித்தது. அதன் பிறகு சுல்தான்கள் சும்மா இருந்தாலும் நம்ம சிவாஜி சும்மாவே இருக்க மாட்டார், ஏதாவது தாக்குதல் நடத்திக்கிட்டே இருப்பார். அப்போ அவுரங்கசீப் அமுச்சு வச்ச ஆள் தான் சேஷ்டா கான். இவர் அந்த சிவாஜியோடைய புலி நகத்தால் கொல்லப்பட்டார் அப்சல் கான், அவருக்கு கொஞ்சமும் சளைச்சவர் கிடையாது. இவரும் ஒரு பெரிய படைத்தளபதி தான். இவர் சுமார் 88,000 போர் வீரர்களை கொண்டு பெரும் படையோடு வந்து சிவாஜியோட பகுதியாக அந்த பூனே நகரத்தை முழுவதும் இவர் கைப்பற்றிட்டார். மேலும் சிவாஜியோட அரண்மனையாகிய அந்த லால் மஹால் அப்படிங்கிறதையும் கைப்பற்றி அங்கேயே தங்க ஆரம்பிச்சிட்டார். இதை எப்படியாவது முறியடித்து தனது அரண்மனையை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்று ரொம்ப சிவாஜி ரொம்ப திட்டமிட்டிருந்தார். இந்த அப்போ வருடம் வந்து 1663. சிவாஜிகிட்ட அப்போ இருந்தது வெறும் ஒரு 260 வீரர்கள் தான். இந்த தாக்குதல் அட்டாக்காக அவர் திரட்டி கொண்டு போனது. அப்போ அந்த அவர் தங்கியிருந்த அந்த அரண்மனையை ஒட்டி ஒரு திருமண நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றுச்சு. அதை சாக்கா வச்சு இவர்கள் இல்லை அனைத்து வீரர்களும் மாறுவேடம் பூண்டு அந்த இவருடைய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க அரண்மனைக்குள்ளே. ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த சமயத்தில் ஒரே கலவரமாக ஏற்பட்டு யார் யாரை அடிக்கிறாங்கன்னு தெரியாமல் அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்டு விட்டன. அதுதான் ஒரு பெரிய சிக்கல். அப்படி இருந்தாலும் சுல்தான் சேஷ்டா கான் இருக்காரு, அவர் வந்து திடீர்னு அதில் தப்பிச்சு ஓட போடும்போது இருட்டில் சிவாஜியினுடைய வாளுக்கு சேஷ்டாங்கனுடைய தலை தப்பிச்சிருச்சு. ஆனால் அவருடைய விரல்கள்லாம் மாட்டிக்கிச்சு, வெட்டப்பட்டது. சேஷ்டா கான் வந்து தப்பி ஓடிட்டார். ஆனால் இந்த தாக்குதலில் அந்த சேஷ்டா கானுடைய மகன்களும் படைத்தளபதிகளும் கொல்லப்பட்டார்கள். இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மன்னர் அவுரங்கசீப் தன்னை வந்து வெட்டியே போற்றுவார் அப்படிங்கிற காரணத்தினால சேஷ்டா கான் ஆரவல்லி மலைத்தொடர்களில் மறைஞ்சே விட்டார். இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6 வந்து அமைதியான பூர்ணமையும். 1666 ஆண்டு நம்ம இந்திய வரலாற்றிலேயே மறக்க முடியாத ஆண்டு அப்படின்னா இதுதான். ஏன் அப்படின்னா அவுரங்கசீப் அவர்களுடைய 50th பிறந்த நாள். இந்தியா முழுவதும் ரொம்ப சிறப்பாக இதை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அரசராக இருந்தாலும் சரி சின்ன அரசராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் அழைப்பு அனுப்பப்படுகிறது. நேரடியாக என்னுடைய அரச சபைக்கு வந்துருங்க, அன்றைக்கி வந்து பெரிய விழா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதன்படி நம்மளுடைய சிவாஜி அவர்களுக்கும் ஒரு அழைப்பு போகுது. சிவாஜி வந்து தன்னுடைய 6 பையன் சாம்பாஜியும் கூட்டிகிட்டு நேரடியாக அந்த அரச சபைக்கு போயிடுறார். அங்கே போய் பார்த்தா கடைசி வருஷத்தில் லாஸ்ட்டு சேராக ஒரு அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேர் ஒதுக்கப்பட்டிருக்கு. சிறி சிவாஜி அதை உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த கேள்வி கேட்கும்போது அவர் ஏதாச்சும் என்ன கேட்குறாருன்னா, எனக்கு வந்து ஒதுக்கப்பட்ட இடம் இதானா, இது ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய மேன்மை தங்கிய அவுரங்கசீப் சக்கரவர்த்தியை வந்து ஏத்து ஒருத்தர் கேள்வி கேட்டார் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இவர் வந்து கைது செய்யப்படுகிறார், வீட்டு காவலில் வைக்கப்படுகிறார். அதன் பிறகு அந்த கடுமையான காவல், அதாவது வந்துட்டு 6 காவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதுலேருந்து முகலாய சிறைச்சாலையிலேருந்து தப்பிக்கிறது அப்படிங்கிறது இதுவரைக்கும் அப்படி ஒரு சரித்திரமே கிடையாது, தப்பிச்சதும் கிடையாது. நம்ம சிவாஜி அவர்களும் எதோ போராடி எப்படியோ மெதுவாக பேச்சு கொடுத்து நான் வந்து இனிமேல் வந்து போர் புரிய மாட்டேன், நம்ம சமாதானமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவுரங்கசீப்கிட்ட எதாவது சொல்லி தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு, முடியவே இல்லை. எந்த காரணம் சொன்னாலும் சமாளிக்க மாட்டேங்குது. அதன் பிறகு 2-3 ஆனோன்னா இவர் என்ன சொல்லிடுறார் அப்படின்னா, நான் இந்த மாதிரி வந்துட்டு அந்த காலத்தில் வந்து வடநாட்டில் ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, மன்னர்கள் பெரிய செல்வந்தர்கள் இவங்க வந்துட்டு உடல் நலம் குன்றி இருந்தாங்க அப்படின்னா பழங்களையும் ரொம்ப ஸ்வீட்ஸையும் வந்துட்டு ஏழைகளுக்கும் மற்றவர்களுக்கும் தானமாக வழங்குவாங்க அப்படிங்கிறது ஒரு தொண்டு தொட்டு ஒரு வழக்கம். அதன் அடிப்படையில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, சிவாஜிக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால் நான் வந்து எனக்கு நிறைய பழங்கள் ஸ்வீட்ஸ்லாம் எனக்கு சிறைச்சாலைக்குள்ளே அனுப்புங்க, அதை தொட்டி நான் ஆசீர்வாதம் பண்ணி பக்கத்து சிறைச்சாலைக்கு வெளியில் உள்ள இவங்களுக்கு நான் ஏழைகளுக்குலாம் கொடுக்குறேன் அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. சரி ஓகே, அதனால் என்னன்னு சொல்லிட்டு மாம்பழங்கள்லாம் கூட கூட இங்கேருந்து வருது. ஆரம்ப கட்டத்தில் அந்த மாதிரி வர்ற மாம்பழங்கள் எல்லாம் அந்த போர் வீரர்கள் வந்து ரொம்ப கவனமாக தான் செக் பண்ணி அனுப்புகிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா அதில் ஒரு அந்த காவலில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டுருது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த பெரிய கூடைகளில் ஒரு சைடு கூடையில் சிவாஜியும் இன்னொரு சைடு கூடையில் அவருடைய பையன் சாம்பாஜியும் வந்து தப்பிச்சிடுறாங்க. இதை முகலாய சக்கரவர்த்தி கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால்
இதில் ட்விஸ்ட்டே என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் தப்பித்த உடனே நேரடியாக தனது நாட்டுக்கு போகாமல் வடதிசை நோக்கி, இமயமலையை நோக்கி தான் சிவாஜி போகிறார். அதுவும் வந்து மாறு வேஷத்தில் வந்து பல வேஷங்களை போட்டு அவர் போயிட்டே இருக்காரு. காசியில் போய் ரொம்ப நாள் தங்கியிருக்காரு. ஆனால் தெரியும், அவருக்கு உடனே தெரியும், முகலாய உடனடியாக படை வந்துட்டு நேரடியாக தனது நாட்டுக்கும் அந்த எல்லை முழுவதும் தேடுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். அதனால் கிட்டத்தட்ட தன்னுடைய நாட்டுக்கு அவர் எப்போ போகிறாருன்னா, சுமார் ஒரு 6 மாதம் கழித்து தான் அவர் வந்து சிவாஜி போகிறார். அது வரைக்கும் பலவிதமான சத்திர சாவடிகள்லாம் தங்கியிருந்து அதுக்கு பிறகு தான் தன்னுடைய ஊருக்கு போகிறார். இதுதான் வந்து மாம்பழக்கூடை மர்மம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான இன்சிடெண்ட். இதுதான் அதன் பிறகு 1674 வரைக்கும் பெரிய போர்கள் எதுவும் நடக்கலை. சக்கரவர்த்தி அமைதியாக அவர் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டே இருந்தார். 1674 June 18 சிவாஜி அவர்களுடைய தாயார் ஜீஜாபாய் அவர்கள் மறைந்து விட்டார்கள். அதன் பிறகு 1677 ஹைதராபாத்தில் விஜயம் செஞ்சு அங்கிருந்த கோல்கொண்டா சுல்தானோட சில பல ஒப்பந்தங்கள்லாம் செய்து கொண்டு அதன் விளைவாக தனது நாட்டு மக்களுக்கு பெருத்த நன்மைகளை செஞ்சார். அதன் பிறகு March 1680 சிவாஜி அவர்கள் உடல்நலம் குன்றியது. ரொம்ப கடுமையான ஒரு காய்ச்சல், வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. அதை பலவிதமான வைத்தியம் செஞ்சும் அது சரியாகாமல் தன்னுடைய 52 சிவாஜி அவர்கள் மறைந்தார்கள். ஒரு இந்த மாமன்னர் சக்கரவர்த்தி சத்ரபதி சிவாஜி மறைந்தார் அப்படிங்கிறதே பெரும் இழப்பாக அந்த சமயத்தில் இருந்தது. ரொம்ப சின்ன படை தான் அவரிடம் இருந்தது. ஆனால் ஒழுங்கு கட்டுப்பாடு, பக்தி, நீதி, கடும் பயிற்சி, போர் தந்திரம், சரியான உளவுப்படை, உயிரையும் உயிரையும் கொடுக்க தயங்காத நண்பர்கள், இப்படி ஏகப்பட்ட அனைத்து நன்மைகளும் ஒன்றாக சேர்ந்ததுனால தான் சிவாஜி ஒரு பெரும் மகுடம் சூட்டியது போல் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். சக்கரவர்த்தி சிவாஜி மகாராஜ். என்ன நண்பர்களே, நாங்கள் வந்துட்டு பூனேக்கு போயிட்டு அங்கேருந்து அந்த மேத்ரான் அப்படிங்கிற சொல்லிட்டு ஹில் ஸ்டேஷனில் போய் தங்கியிருந்தோம். அப்போ அங்கே பேசிகிட்டு இருக்கப்போ சில நண்பர்கள் சொன்னாங்க, இந்த காட்டு பகுதியிலலாம் வந்துட்டு சிவாஜிக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமான இடம், அங்கே போர் வீரர்கள்லாம் இங்கே தங்கியிருந்த பக்கத்தில் உள்ள குன்றுகள்லாம் அவங்க தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த இடத்துல பார்க்குறப்ப உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப ஒரு கரடுமுரடான பாதைகள், எங்கே பார்த்தாலும் ஒரே கோட்டைகள். அதே மாதிரி அந்த மகாராஷ்டிரா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் சரி, நம்ம வந்து அண்ணாவுக்கு நம்ம பெரியாருக்கு செலவு வச்சுருக்க மாதிரி திரும்பிய திசையங்கும் அங்கே வந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜுக்கு தான் வந்து செலவு வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு அற்புதமான வீடியோ முடிஞ்சால் நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை முழுவதுமாக சொல்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். ஒரு பாட்டை மட்டும் நான் சொல்லியிருக்கேன் நினைப்பேன். நன்றி. வாழ்க வளமுடன். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.